இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது உங்ககிட்ட பழந்தமிழர் உணவுல தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட்டாயமா சேர்ப்பாங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவப்பட்டு பக்குனு அவங்க மூக்கிலே குத்திடுவீங்க, தக்காளி சட்னி கன்ஃபார்மா வந்துடும். வணக்கம் நம்ம சேனல் வியூவர்ஸ். போன வாரம் நம்ம வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்ககால தமிழர்கள் உணவா எதெல்லாம் உண்டாங்க அப்படின்றத பத்தி தான். தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் லவங்கம் வெள்ளை சக்கரை ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்க உணவுல பயன்படுத்தல. இதை ஏன் அவங்க பயன்படுத்தலன்றதுக்கு ரெண்டு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, பழந்தமிழர்கள் அவங்களுடைய நிலப்பரப்பை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு அஞ்சு நிலங்களா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த அஞ்சு நிலங்கள்லயும் அவங்க பக்கத்துல என்னென்ன கிடைக்குதோ அதுதான் உணவா வந்து உட்கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில வெங்காயம் வந்து இங்க நிறைய விளைச்சதா வந்து கூறுகள் கிடையாது. ஈரான் இல்ல பாகிஸ்தான்ல தான் இது வந்து முதல் முதலா தோன்றுச்சு அப்படின்னு நம்பப்படுது. தக்காளியுமே மெக்சிகோல இருந்தா இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. சரி, பச்சை மிளகாய் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து மெக்சிகோல இருந்து போர்ச்சுகீசியர்களால கோவா வழியா இந்தியாவுக்குள்ள வரப்பட்டதுதான் பச்சை மிளகாய். அந்த பேர்ல பாத்தீங்கன்னா அது மிளகாய் அப்படிதான் சொல்லுவோம். நம்ம ஊர் மிளகுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் இந்த மிளகாய் வந்ததுன்றது அந்த பேர்ல இருந்தே புரிஞ்சுக்கோங்க. மிளகாய் இதை பயன்படுத்துங்கள், மிளகு மாதிரி இதை பயன்படுத்துங்கள் அப்படி சொல்லி இதுலயும் அதே காரம் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சு மிளகாய் மிளகாய் அது இங்கேயும் நிறைய விளைச்சதால அதை வந்து நம்மளுக்கு சொந்தமான ஒரு பொருள்னாவே நம்ம வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி, பூண்டு எங்க இருந்து வந்தது பார்த்தோம்னா தாவரையல் படி பூண்டுமே வந்து வெங்காயத்தோட தங்கச்சின்றதால அதுவுமே இங்க இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. லவங்கம் இந்தோனேஷியால மொலுக்கான்ற ஒரு தீவுல இருந்து தான் உலகத்துக்கு பரப்பப்பட்டதான் நம்பப்படுது. அப்புறம் இந்த ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் வந்து அப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது உங்களுக்கே தெரியும். கடைசியா வெள்ளை சக்கரை அதுவுமே நம்ம பழந்தமிழர்கள் வந்து பயன்படுத்தல. இதெல்லாம் வந்து பழந்தமிழர்களுக்கு ஒருவேளை இன்னானே தெரியாம கூட இருந்திருக்கலாம். நம்ம சங்ககால தமிழர்களை பத்தி பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய பாடல்கள் இருந்து தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில எட்டு தொகை, அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், நற்றிணை, குறுந்தொகை, தொல்காப்பியம் இந்த மாதிரியான தமிழர் இலக்கியங்கள்லயுமே நம்ம இன்னைக்கு தமிழர் உணவு அப்படின்னு நம்பப்படுற இந்த பொருட்கள்லாம் வந்து எங்கேயுமே குறிப்பிடப்படல. இதெல்லாம் நம்ம சங்க தமிழர்கள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக அவங்க என்னதான் பயன்படுத்தினாங்க அப்படின்னா மிளகு, கொத்தமல்லி, கருப்பட்டி, இளநீர், தேனு, இஞ்சி, புளி, கடுகு, நெய் இந்த மாதிரியான பொருட்களை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற தக்காளி வெங்காயம் ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி பொருட்களுக்கு பதிலாக பழந்தமிழர்கள் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற வெளிநாட்டு பொருட்கள்லாம் வந்து 15-16 நூற்றாண்டுல இந்த வணிகம் வந்து நாடு விடு நாட்டுக்கு பரவும் போதுதான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் வருது. சங்ககால தமிழர்கள் அவங்களுடைய வாழ்விடத்தை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வந்து உணவா வந்து பயன்படுத்தினாங்க. அந்த வகையில மலையும் மலை சார்ந்த நிலமுமான குறிஞ்சி நில மக்கள் மலைகள்ல விளையக்கூடிய திணை, மூங்கில் நெல், பால், கிழங்கு வகைகள், பலாப்பழம், தேன் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து உணவாக வந்து உட்கொண்டாங்க. இவங்கெல்லாம் மலைகள்ல தானே இருந்தாங்க, அப்ப கண்டிப்பா வேட்டையாடி தானே சாப்பிட்டுருப்பாங்க. அந்த வரிசையில நிறைய இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை எலி, ஆட்டிறைச்சி, முள்ளமன்றி, பன்றி இதெல்லாம் மத்த மாமிசங்களோட நெய்யில சமைச்சோ இல்ல வந்து நெருப்புல சுட்டோ ஜாலியா சாப்பிட்டுருக்காங்க. வால்நின புகவின் கணவர் தங்கை அப்படின்ற அகநான் ஒரு பாடல் வரியில இருந்து குறிஞ்சி நில மக்கள் வந்து கொழுப்பு நிறைந்த மாமிசத்தை வந்து உணவாக வந்து எப்பயும் சாப்பிட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெறும் நான்வெஜ் தானா சரக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ கன்ஃபார்மா இருக்கு. சங்ககால தமிழர்களுடைய வாழ்வு முறையில சரக்கு அதாவது கல் இவங்களுக்கு வந்து சரக்கு எல்லாம் கிடையாது. கல்லு தான் வந்து பெரும் பங்கு வகிக்குது. அதுவும் இந்த குறிஞ்சி நில மக்கள் வந்து பயங்கர ருசி உள்ளவங்க. மூங்கில் குடுவையில கல்லு ஊத்தி அதுல வந்து சுவையான பலப்பழங்களை போட்டு அதோட மாம்பழத்தை போட்டு அது மேல தேனு ஊத்தி மண்ணுல வந்து நல்லா வந்து புதைச்சி பல நாளுக்கு அப்புறம் எட்டு குச்சா நெடுங்கன் ஆடு அமை பழனி கடுந்திரல் பாப்பு கடுப்பு அன்ன போத்தி வான் கொட்டு அப்படின்னு அகநானூறு பாடல் 348 சொல்லுது. என்ன பொருள், இந்த சுவையான கல்ல குச்சா அப்படி இருக்குமா. அடுத்து மலையும் மலை சார்ந்த இடமுமான முல்லை நிலத்துல வாழ்ந்த தமிழர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத வந்து ஒரு பெரிய தொழிலா வச்சிருந்தாங்க. அதனால இவங்களுக்கு பால் பொருள், பால், தயிர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. இந்த பொருட்கள் எல்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய நிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வித்துட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய வந்து வியாபாரம் பண்ணி நிறைய பொருட்கள் வந்து சேகரித்து கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் இவங்க வந்து வரகரிசி, கிழங்கு வகைகளை வந்து பாலோட சேர்த்து ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. காட்டுல வளர்றாங்க, நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியுமா? இவங்களுடைய டெய்லி மெனுல வர்றது உடும்பு, மான், வரித்தவளை, ஈசல், முயல் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்றத நற்றிணை பாடல் 59 குறிப்பிட்டிருக்காங்க. எஸ், முல்லை நில மக்களும் கல்லுகுஸ்தி கிளியிலியா இருந்தாங்க அப்படின்றத காணாது உண்ட கடுங்கல்லை மெய்கூற நானாது சென்று நெடுங்க உரைத்தாங்கு அப்படின்ற கலித்தொகை பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா யாருக்கும் தெரியாம கல்லுகுஸ்தி போதையில போய் வீட்டுல மாட்டிக்கோமே அந்த மாதிரி நம்ம லவ் மேட்டருக்கு மாட்டிச்சுன்னு ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிறாங்கோ. நிலமும் நிலம் சார்ந்த இடமுமான மருத நிலத்துல வாழ்ந்தவங்க தான் வந்து பயங்கர இந்த ரிச்சா இருந்துக்கிறாங்க இந்த அஞ்சு நிலத்துல இருந்தவங்க இல்லையே. இந்த செய்தியை கேட்டு வேதனை போடுறதா சந்தோஷப்படுறதான்னு உங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கும். இன்னிக்கிற மாதிரி விவசாயிகள் எல்லாம் வந்து சங்க காலத்துல ஏழைங்க இல்லை.
விவசாயிங்க தான் செம்ம செழிப்பானவங்க. அவங்க சாப்பிடாத பொருளே கிடையாது, அவங்க அனுபவிக்காத ஃபெசிலிட்டிஸே கிடையாது. இந்த ஐந்து நில மக்கள்லையுமே செப்பரேட்டாக கிச்சன் வச்சு சமைச்சு சாப்பிட்ருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது நில மக்கள் மட்டும்தான். இப்போலாம் கல்யாணத்தில் ஒரே வெஜ்ஜாக போட்டு சாப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போலாம் மருது நில கல்யாணம்னாலே அச்சி தும்சமாக இருக்குமா, நான்வெஜ். இவங்களுடைய ஃபேவரட் மெனுவில் இருக்கிறது எருமைப்பால், புளியில் செஞ்ச உணவுகள், பல வகையான ரைஸ் ஐட்டங்கள், பொரி, பல வகையான அவுல் ஐட்டம், வெள்ளாப்பழம், உளுந்தில் செஞ்ச பணியாரம், இதெல்லாமே இங்கே வந்து செம ஃபேமஸாக ஓடி நின்றுருக்குது. மட்டும் இல்லை, செம ஐட்டங்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இவங்க அந்த நிலத்தில் வளர நத்தை இல்லை, இந்த நத்தையை வந்து பயங்கரமா விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. இவங்களுடைய நான்வெஜ் மெனுல டாப்ல இருக்கிறது வந்து மீன். காலையிலேயே நெய் சோறு, அதோட சேர்த்து விரல் மீன்ல செஞ்ச குழம்பு வச்சு சும்மா பிசைஞ்சு கட்டு கட்டுன்னு கட்டுவாங்கன்றத நற்றிணை பாடல் அறுவதில் செய்தியை குறிப்பிட்டாங்க. இவ்வளவு ரிச்சா இருந்துக்கிறாங்க, அப்புறம் இவங்க மட்டும் நான் கல்லு குடியாமலா இருப்பாங்க. கல்லு குடிச்சுங்கிற அப்பாவுக்கு பொண்ணு வந்து பக்கத்துல உட்காந்து சுட சுட பார்பிக்யூ, பீஸ் பார்பிக்யூ பண்ணி கொடுத்தாங்கன்றத நாரதி நரவுண்டிருந்த தந்தைக்கு வாஞ்ச விரக்கின் சட்டு வாய் கொடுக்கும் அப்படின்றத அகநன் ஒரு பாடல் 216 குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா கல் வந்து பல வகை இருந்தாலும் மருத நில மக்களுக்கு வந்து பனங்கல் தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கு. உழவு தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த கல்லை வந்து குடித்து அவங்களுடைய அந்த சோர்வை வந்து போக்கியிருக்கிறாங்க. கல் வந்து பொதுவாகவே வந்து கல் வந்து ஒரு போதை தர பொருளாக வந்து பழந்தமிழர்கள் வந்து பார்க்கலன்றத வந்து இவங்க கல்லை வந்து கல் உணவு அப்படின்னு சொல்கிறத வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கல் பெரும்பாலும் ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லாராலையுமே வந்து கல் வந்து குடிக்கப்பட்டிருக்கு. என்னதான் மருத நில மக்கள் வந்து பயங்கர ரிச்சா இருந்தாலும் அவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டதுக்கு ஒரே காரணம் நெய்தல் நில மக்கள் தான். ஏன்னா அவங்க தான் உப்பு உற்பத்தி பண்ணாங்க, மீன் பிடிச்சாங்க, இந்த பொருட்கள் எடுத்துட்டு போய் வெளியில கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து மாற்றி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தேவையான பால், அவங்களுக்கு தேவையான நெல், அவங்களுக்கு தேவையான கல் எல்லாத்தையுமே வந்து அவங்க பிடிச்ச மீனும் உப்பை கொடுத்து தான் வாங்கிட்டு வந்து ஜாலியாக சாப்பிட்டாங்க. கடைசியாக பாலை நில மக்கள், இவங்களுடைய முக்கால்வாசி நிலம் வந்து வெறும் பாலைவனமாக இருக்குன்றதால இவங்களால் பெருசாக வந்து பயிர் தொழிலெலாம் செய்ய முடியல. ஆப்வியஸ்லி இவங்க அதனாலேயே வந்து இந்த அஞ்சு நில மக்கள்லையுமே வந்து கடைசி இடத்துல இருந்திருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையில் வடிக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு இன்னொரு பெரிய ஸ்பெஷல் தொழில் வந்து வழிப்பறி. அங்கங்கே வந்து ஊரை விட்டு ஊர் போகிற மக்கள் வந்து வழிப்பறி பண்ணி சாப்பிட்றது, அவங்ககிட்ட சோர்ஸ் எதுவுமே இல்லை பெருசான்றதால அதை தான் வந்து பிரதானமாக பண்ணியிருக்கிறாங்க. பாலை நில மக்களுடைய ஏழ்மை நிலையை வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, எறும்புகளால் பொறிக்க சேர்த்து வச்சிருக்க நெல்லை போய் பாறைகள் நடுவில் இருந்து உடச்சி எடுத்து பெருக்கி அதை வந்து உணவை வந்து உட்கொள்வாங்களாம். இவங்க பாலைவனத்தில் இருந்தாங்க அப்படின்றதால இவங்களுக்கு பாலைவனத்தில் மாமிசம் அப்படின்றது எது கிடைச்சாலும் வந்து சாப்பிட்ற நிலையில் தான் இருந்திருக்காங்க. அந்த வகையில் எருதுகள், மாடுகள், முள்ளமன்றி அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் அடிக்கிட்டே போகலாம். மற்ற நாலு நிலத்தில் இருந்தவங்களை காட்டிலும் இவங்களுக்கு ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு சிறப்பு இருக்குது. இவங்க தான் வந்து யானைகளை கூட வந்து அடிச்சு சாப்பிடுவாங்களாம். அவன் ரொம்ப வறுமையில் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் அதுவுமே வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னதான் அந்த மக்கள் ஏழ்மையில் இருந்தாலும் கல் குடிக்கிறதுல வந்து இந்த மக்கள் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் நடந்துவாங்களாம். இவங்க கல் குடிக்கும் போது பெரும்பாலும் வந்து சுட்ட மீனை தான் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுருப்பாங்களாம். அப்படி மீனை கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் விக்கிச்சு இல்லை தாகமாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், தண்ணி குடிக்க மாட்டாங்களாம், கல் தான் திரும்ப குடிப்பாங்களாம். அகநான் ஒரு பாடல் 365 இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கு. என்னதான் இந்த ஐந்து நிலங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எல்லா நிலங்கள்லையுமே வந்து பயங்கரமான செல்வந்தர், சொத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாதவரும் வாழ்ந்துருக்கிறாரு. அதே சமயம் மான் சாப்பிட்டு மிச்சம் வச்ச பயிரை பாலை நில மக்கள் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதா வந்து தமிழ் இலக்கியங்களில் குறிப்பு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி அப்பயும் வந்து பெரிய பணக்காரன் சொத்துக்கே வழியில் அதை ஏழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையம் வந்து இருந்திருக்கிறது தான் உண்மை. ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாதிரி வந்து பேக்டு ஃபுட்டு அப்படின்றது பிளாஸ்டிக்கில் அடிச்சு இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபுட்டு வந்து அன்றைக்கி இல்லை. அப்படி இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்மகிட்ட செம்ம டேட்டா இருந்திருக்கும். எப்படி தெரியுமா, இப்போ அங்கே வந்து பேக்டு ஃபுட்டில் மேனுஃபேக்சராக ட்ரெஸ்ஸு, அந்த ஃபுட்டோடைய பிக்சர் கிக்சர்லாம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் அவங்க சாப்பிட்டு நம்ம இன்னும் தூக்கி போகிறோம்ல, பிளாஸ்டிக்கை ஒரு எங்கே பார்த்தாலும் தூக்கி, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இந்த லேஸ் கவர், குறுக்குரிய கவர் அதெல்லாம் தூக்கி கடைசிறோம்ல, அந்த மாதிரி அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. எல்லாம் போய் மண்ணுக்கடியில் பிறந்திருக்கும், 2000-3000 வருஷம் ஆச்சு எல்லாம் அப்படியே இருந்திருக்கும். நம்ம நோண்டி இருக்கும்போது 10,000-2,000 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தமிழர்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்கப்பா அப்படின்றத நம்ம இவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ டேட்டாவும் போச்சு, கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் 2,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால அந்த பழந்தமிழர்களுடைய விஷயங்களை நம்ம பாடல்களில் தேட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஜாலியாக வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்தோ, அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஜாலியாக எல்லாத்தையும் புரிஞ்சிடலாம். இதுக்கு மேலே அந்த சான்ஸ் இல்லை. இந்த வீடியோ பண்ணிருக்கும் போது ஒரு சம நல்ல விஷயம் வந்து நான் வந்து நியூஸில் படித்தேன். இப்போ 20 ஜனவரிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிங்கிள் யூஸ் அந்த கவர்லாம் வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வச்சு கொஞ்சம் கவர்லாம் கம்மியாச்சு இல்லை. அந்த வரிசையில் இந்த லேஸ் கவர், இந்த குர்குரே கவர், இந்த மாதிரி இந்த பேக்டு ஃபுட்டு ஸ்நாக் ஃபுட்டுலாம் அதுக்கெல்லாம் 5 ரூபா 10 ரூபாயில் விற்கிற கவர் வாங்கிட்டு நம்ம கூட கண்ட மெனிக்கை தூக்கி கடைசி நிற்போமே, அந்த மாதிரியான பேக்டு ஃபுட்டில் வர பிளாஸ்டிக்கு தடை தமிழ்நாடு கவர்மெண்ட் விதிச்சிருக்குது. இந்த ஊரை குப்பையாக்கிற இந்த நிறுவனங்கள்லாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. இதுக்கு மாறுதலாக வந்து இது என்ன பண்ண போகிறாங்க தெரியல.
தெரியல. ஏன்னா அது சம பெரிய இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் சம பெரிய காசு இருக்குது. அந்த காசெல்லாம் அவங்க திடீர்னு அப்படி விட்டு கொடுத்துட முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாசக்கணக்காக கொரோனாவால் கெட்ட செய்தியை மட்டுமே கேட்ட நமக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற வகையில் இந்த கொரோனா மூலயமா இந்த சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்க போகிறது அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு. ஒருவேளை நீங்கள் டமாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை மறக்காமல் அழுத்துங்க. ஏன்னா நீங்கள் பெல் ஐக்கனை இப்போ அழுத்தினீங்க தான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உங்கள் மொபைலில் இந்த வீடியோ எட்டி பார்க்கும். நீங்களும் நம்ம அப்லோட் பண்ண உடனே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.